ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லேப் சேனல். உங்களுக்கு ஒரு சீடேஜ் த்ரில்லர் படம் பார்க்கணும், அதுக்கப்புறமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும்னா இப்போது நான் சொல்கிற படத்தை கண்டிப்பாக பாருங்கள். 2007 பென் ஆஃப்லெக் டைரக்ட் பண்ண கான் பேபி கான்ன்ற படத்தை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். அமெரிக்காவில் பாஸ்டன் சிட்டியில் ஒரு 4 பொன் குழந்தை மிஸ் ஆகிடுறான். மிஸ் ஆனும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஆன்டி வந்து போலீஸ்க்கும் அப்புறமா ப்ரெஸ்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் வந்துடுறாங்க, ப்ரெஸ்ஸும் வந்துடுறாங்க, குழந்தை எங்கேன்னு சர்ச் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கிற நேரத்தில் அவங்க நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஒரு 2 இருப்பாங்க, அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோயின். அவங்க வந்து ப்ரைவேட் டிடெக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஆன்டி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து இவர்கிட்ட இப்போ ஹெல்ப் கேட்பாங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடுறதை தேடட்டும், நீங்கள் என்னோடய குழந்தைய எங்க தொலைஞ்சு போன குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸுன்னு கேட்பாங்க. இவங்க சரி ஓகே, இவ்வளோ கேட்குறாங்களே, நம்ம இந்த கேஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்குள்ளே வருவாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது போலீஸில் சைட்லேருந்து ஒரு 2 டிடெக்டிவ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வேறு இல்லாமல் இவங்க 2 ஹீரோ ஹீரோயின் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸ். இப்படி கதை போயிட்டுருக்கும்போது ஃபஸ்ட்டு போலீஸே கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த படத்தில் இந்த தொலைஞ்சு போன இந்த குழந்தையோட அம்மா வந்து ஒரு பெரிய ட்ரக் அடிக்ட்னு, அவங்க இந்த குழந்தைய மிஸ் பண்ணதே வந்து ஒரு நைட் கிளப்பில் ஒரு பார்ட்டி நடந்துகிட்ருக்கும்போது தான் மிஸ் பண்ணாங்க. வித் அவங்க ஹஸ்பண்டோடு இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இப்போ இந்த 4 சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்குவாங்க அந்த நைட் கிளப்லேருந்து. இது இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துடும். இப்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அவங்க அம்மாவையே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் மெயின் எப்படி தொலைஞ்சாங்கன்னு கேட்கறதுக்காக, ஹஸ்பண்ட் மிஸ் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ எப்படி அந்த குழந்தை தொலைஞ்சான்னு கேட்க இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல. பட் வந்து அவங்க மிரட்டுவாங்க, நீ வந்து உண்மையாக சொல்லிவிடு, இல்லாட்டி நீ ட்ரக் யூஸ் பண்ணுற, கொக்கைன் யூஸ் பண்ணுற, இதுலேயே உன ஜெயிலில் எடுத்து போட்டுற முடியும். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் டீலிங் நடந்துகிட்ருக்கிறது அந்த நான் சொன்ன நைட் கிளப்பில் தான். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரக்கை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவில் ஒரு டான் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து பேக் ஃபுல்லாக ஒரு காசை வந்து இவங்க திருடிட்டவங்க. ஸோ இந்த திருடினதால தான் வந்து தான் குழந்தைய வந்து எடுத்து வச்சிருக்கிறதா வந்து இந்த அம்மா சொல்லுவாங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு வந்து ரொம்ப கேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகிடுச்சு, யார் திருடுதான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டால் நம்ம இந்த பணத்தை கொடுத்துட்டா அந்த குழந்தைய வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ஹீரோயின் ஹீரோயின் இருக்காங்க இல்லைங்களா, இவன் வந்து இவங்க போயிட்டு அந்த ட்ரக் லார்ட் கிட்ட போய் கேட்பாங்க, இந்த பாரு இது நடந்தது நடந்து போச்சு, நான் வந்து அந்த பேக் வந்து எங்கே இருக்குன்னு தெரியும், நீ உன்னோட காசு வச்சுன்னு தெரியலையா, அந்த பேக் வந்து எங்கே இருக்குன்னு தெரியும், நீ வந்து என் குழந்தைய கொடுத்துட்டு நான் வந்து உன்னோட காசை நான் கொடுத்துட்றேன், இது வந்து போலீஸ் கேஸாக இல்லை, நான் வந்து போலீஸாகவும் வரல, நான் வந்து ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் தான். ஸோ இது வந்து இப்போவே சரி சமமாக நம்ம முடிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரக் லார்ட் என்ன சொல்கிறாருன்னா, பணம் போனால் போட்டோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு பொய்யான பழியை வந்து என் மேலே சுமத்தாத, இது வந்து நான் பண்ணவே இல்லை, அவங்க சொல்கிறதுல ஒரு உண்மை தெரியும். ஸோ வந்து இந்த டிடெக்டிவ் வந்து இந்த போலீஸ்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லை இவன் இவன் வந்து குழந்தைய எடுக்கல போல், வேறு யாரோ இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓகே முடிஞ்சிடும் அந்த சீன். அப்போது அதோடவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும், இந்த மாதிரி அந்த ட்ரக் லார்ட் வந்து எனக்கு கால் பண்ணா, குழந்தை வந்து என்கிட்ட தான் இருக்கான்னு சொல்லிட்டா, ஸோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறான். ப்ளஸ் அதே நேரத்தில் உன்னோட மெயில் பாக்ஸை வெயிட்டில் வெளில போஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, போஸ்ட் பாக்ஸை செக் பண்ண சொல்லுவான். இவன் குடுக்கட்டும் ஓடி போய்ட்டு அந்த போஸ்ட் பாக்ஸை செக் பண்ணும்போது அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸும் ஒரு லெட்டரும் இருக்கும், ஒரு குவாரிக்கு வந்து 7 நைட் வந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ போலீஸ்க்கும் அதே லொக்கேஷன் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கத்தில் குவாரியில் இந்த சைடில் வந்து குழந்தைய நீ ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது இந்த சைடு வந்து பணத்தை வந்து எங்கள் ஆள் வந்து வாங்கிப்பாங்கன்னு. அன்றைக்கி நைட்டு இவங்க வந்து எல்லோரும் குவாரிக்கிட்ட போய் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்னென்னா, கன் ஷாட்ஸ் மட்டும் நிறைய இடத்துல இருந்து ஃபயர் ஆகும். அப்படி ஃபயர் ஆகும்போது என்னன்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த குவாரியில் கீழே விழுந்துட்டு பொம்மை மட்டும் மேலே இருக்கும். ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் குதிப்பா, பட் எவ்வளோதான் தேடி பார்த்தாலும் அந்த குழந்தை இருக்காது. வெளியே மேலே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ட்ரக் லார்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அவரே வந்து செத்து போய் கிடப்பார் இதில். ஸோ யார் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துடும், என்னடா இது குழந்தையும் செத்து போச்சு, யார் வந்து அதாவது பணம் வேணும்னு கேட்டானோ அவனே செத்து போயிருக்கிறான், இதில் யார் வந்து சுட்டிருப்பா சொல்லிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த கேஸ் வந்து டோட்டலாக இப்போ வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜில் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரக் லார்டையும் பிடிக்க முடியல, ஆஸ் வெல் அஸ் குழந்தையும் செத்து போனதால். இந்த போலீஸோட ஹெட்டை வந்து மார்கன் ஃப்ரீமன் நடிச்சிருப்பார். அவர் வந்து இந்த போலீஸ் பதவியிலேருந்து கண்டிப்பாக ரிசைன் பண்ணுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அவரோட 12 பொண்ணையே வந்து இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி கொண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதையே காப்பாற்ற முடியல. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸையும் என்னால் சால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு
இவர் வந்து பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடுவார். ஸோ இந்த கேஸ் முடிஞ்சிடும். ஸோ எல்லாரும் வந்து அவங்கவுங்க உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அவர்தான் நம்ம இந்த கேஸில் தோத்துட்டோம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த கதையை சொன்னது வெறும் ஆஃப் அன் அவர் கதை வரைக்கும் தான் இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்கேன். இதுலேருந்து 1 hour கதை இன்னும் இருக்குது. 1 hour இல்லை, 1 hour 20 minutes இருக்குது. இது வரைக்குமே படம் ஜெட்டு ஸ்பீடில் போகும், இதுக்கப்புறமா அந்த 1 hour 20 minutes வேறு லெவலில் பிக்கப் ஆகி போகும் படம். அது வந்து நான் சொன்னால் இப்போ வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ படத்தை இது வரைக்கும் நான் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும்னு தோணிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ப்ளஸ் இதில் இப்போது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லலாம். எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அந்த அமெரிக்கன் அந்த பாஸ்டனோட கல்ச்சரை அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க. யாருமே எதை பற்றி கேர் பண்ணாமல் மாண்டேஜ் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப காமாக டெம்பரமெண்ட்டாக டிடெக்டிவ்னா ஒரு கோட் போட்டுக்கிட்டு போய் கன் எடுத்துகிட்டு போய் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப காமாக அவர் பேசுகிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருத்தர் போய் மிரட்டுவார், அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கம்முன்னு இருப்பார், எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இருக்காது, பட் அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரொம்ப செட்டில்டாக, ஆனால் எதிர்க்க இருக்கிறப்ப பயப்படுவான். ஸோ இந்த இது வந்து இந்த படம் ஃபுல்லாகவே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது இந்த கதைக்கு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தோட கேரக்டர்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு ட்ரக் அடிக்டடாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சீன்ஸ் தான் வருவாங்க, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படின்னா ஒரு ரியலாக ஒரு ட்ரக் அடிக்ட் எப்படி இருப்பாங்க, தான் குழந்தை தொலைஞ்சு போனதை பற்றி கூட கவலை இல்லை, நம்ம வந்து இந்த ட்ரக் தான் முக்கியம்னு போது அந்த ஆக்டிங் கேரி பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ண விதம் அவ்வளோ சூப்பராக கச்சிதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கடைசி ஒரு 10 to 15 minutes நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகும், எப்படி 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 போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து நம்மளுக்குள்ள டேரக்டர் வந்து நம்மளுக்குள்ள விளையாடிருப்பார், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த படத்தோட தேர்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃபுல் ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் நோ நில் மைனஸ்ன்னு சொல்லலாம். பென் ஆஃப்லெக் என்னோட ஃபேவரட் டேரக்டர்னு சொல்லலாம், ஏன்னா அர்கோ படத்தோட டேரக்டர் அவர் தான், தி டவுன் படத்தோட டேரக்டர் அவர் தான், கான் கேர்ள் படத்தோட டேரக்டர் அவர் தான். இந்த மூணு படமும் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், அவ்வளோ பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் அந்த படத்தெல்லாம் முதலே பார்த்துட்டேன், பட் இந்த படம் இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. நான் சொல்லுவேன், அவரை டைரக்ட் பண்ண எல்லா படத்துலேயும் இந்த படம் வந்து மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மூணு படமும் எனக்கு ரொம்ப ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லலாம். பட் இந்த படம் இது எல்லாத்தோட தாண்டி இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டில் நிற்குது. எதுக்குன்னா இந்த படத்தோட கடைசி அந்த கிளைமேக்ஸோட ஸ்கெச் டிசைன் தான் சொல்கிறது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 8.25 out of 10. ஏன் 8.25 கொடுத்தேன்னா, அவ்வளோ கச்சிதமாக இந்த கதைக்கும் இந்த நான் கொடுத்த மார்க்குக்கும் பொருந்தும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இந்த படம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் அதில் தான் தெரிய வரும் நான் எவ்வளோ கரெக்டாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ ரீச் ஆயிருக்கேன். என்னோடய ரிவ்யூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு வேறு ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.